சென்னை அருகே கிளினிக் நடத்தி வரும் பல் மருத்துவரை 100,00,000 ரூபாய் தரும்படி மிரட்டல் விடுத்துள்ளார் ரவுடி ஒருவர். அந்த மிரட்டலில் போலீசாரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறும் அவர், இதுகுறித்து புகார் அளித்தால் மருத்துவரின் மனைவி கொலை செய்து விடுவதாக அச்சுறுத்தியுள்ளார். ஹலோ, யார் பேசுறது? அவசியம் இல்லாத கேள்வி. விசுவநாதன் இங்க வரணும்னா 5,00,000 வேணும். யோ, 5,00,000 கொடுக்க முடியாது. 4,00,000 கேளு. 4,00,000 விடுங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் செந்தில் மிரட்டுவதை போல ரவுடி ஒருவர் பல் மருத்துவரை மிரட்டி உள்ளார். ஆட்கள் வைத்து கண்காணிப்பதால் அதிக அளவில் செலவு ஏற்படுவதாகவும், உடனடியாக பணத்தை கொடுக்கும்படியும், இல்லாவிட்டால் கொலை செய்ய போவதாகவும் மிரட்டி உள்ளார் அந்த ரவுடி. சென்னை காராத்தூரில் வசிப்பவர்கள் ஹரீஷ் விஷாலி தம்பதி. பெங்களூரைச் சேர்ந்த இருவரும் சென்னையில் பல் மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் சாலையில் சொந்தமாக கிளினிக் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் ஹரீஷின் செல்போனுக்கு அழைத்த ஒருவர் தன்னை ரவுடி என அறிமுகப்படுத்திக் கொண்டார். தனக்கு 100,00,000 ரூபாய் ரொக்க பணத்தை உடனடியாக தரும்படியும், தராவிட்டால் ஹரீஷின் நிம்மதி போய்விடும் என்றும், மனைவி அல்லது குடும்பத்தில் ஒருவரை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி உள்ளார். இது ரொம்ப கண்டினியூஸா வர வைக்காத, இதனால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், உன்னோட நிம்மதி போகும், எல்லாமே பரிபவம் வாழ்க்கையில. சரி, 100,00,000 உடனே புரட்ட முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. உன்னால எவ்வளவு முடியும் இத பாரு. உன் சர்க்குள்ள நான் எவ்வளவு டாக்டரமும் பண்ணிருக்கேன், என்னால சும்மா உன்ன போன் பண்ணி எல்லாம் வந்து உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை போடுறதுக்கு பக்கா ஒரு பிளான் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். நீ பணம் தரலன்னா போட்டு போயிட்டே இருப்பேன். உன்ன சாம்பிள வச்சு உன் சர்க்கிள் இருக்க மத்த டாக்டரமும் பண்ணிப்போம். தங்களை போன்றோருக்கு சில அறநெறிகள் இருப்பதாகவும், விரைவில் பணம் தரும்படியும், வேறு சில டாக்டர்கள் பட்டியலில் இருப்பதால் அவர்களிடமும் மிரட்ட வேண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார் அவர். எனக்கு இன்னொரு எத்திக்ஸ் இருக்கு, எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு, எங்களுக்கு எத்திக்ஸ் படி நான் கரெக்டா பழம்புவோம். உனக்கு 100% அசூரன்ஸ் தரேன், எங்களால பீச்சர் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கையில இப்ப 10,000 தான் இருக்கும். மினிமமே ஒரு 30,000 இல்லாம 100,00,000 கேட்டா 50,000 திறம்பானுங்க. ஆனா கேவலம் 10,000த்துக்குலாம் ஒண்ணு போடாமலாம் இருக்க முடியாது. ஏடா, நான் உன்ட்ட 10,00,000 மட கேட்டேன். ஒய்ஃப் கிடத்துல இருந்து செயின் அடிச்சு போனா அது எவ்வளோடா வரும்? பேப்பர் பாக்குறீங்களா? டெய்லி 4,000 கூட்டாங்க. அப்ப இன்னும் குறைச்சு 400 கேளு. டேய் கிட்னா ராயா, 400 தர முடியா? என்ன 400? யோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கியா? கொஞ்சம் பாத்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்தில் நடிகர் செந்தில் பேசுவதை போல, ஆட்கள் வைத்து கண்காணிப்பதால் அதிக செலவு ஏற்படுவதாகவும், குறைந்தது ஒரு 50,000 ரூபாயாவது தர வேண்டும் என்றும் கெஞ்சுகிறார் அந்த ரவுடி. உன் வீட்டு வாசல்ல ஒருத்தன், உன் கிளினிக்ல ஒருத்தன், எவ்வளவு செலவு தெரியுமா எனக்கு உன்னை ஃபாலோ பண்றதுக்கு? இன்னும் நீ எக்ஸ்ட்ரா ஆர்டர் டேஸ் கேட்க எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஒண்ணு ஒன்னு போடணும், ஒண்ணுன்னு ஒண்ணு இல்ல, ஃபேமிலியில அதோட வழி அப்பதுன்னு உனக்கு தெரியும். எவ்வளோ 50,000 ஒருத்தரை வந்துட்டோமே, எவனா ஒருத்தன் 50,000 ஒருத்தனை போடுவானதா? இந்த ரவுடியின் மிரட்டலை அடுத்து காணாத்தூர் காவல் நிலையத்தில் மருத்துவர் ஹரீஷ் புகார் அளித்துள்ளார். இது போன்ற மருத்துவர்களுக்கு சவால் விடுக்கும் ரவுடிகள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவருக்கு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.